அன்பை வரணுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இதற்கு சிறப்பாக ஆசிரியர்கள் பெற்றோரை விட ஆசிரியர்கள் சிறந்தவர்கள். ஏனென்றால் குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்து தருவது பொறுமையாக இருந்து அவர்களுக்கு கற்றுத் தருவது முதலில் ஆசிரியர்கள் மட்டும்தான் கடமையாகும். அதற்கு நான் நன்றி தன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் மட்டும்தான் வருங்காலத்தில் வரும் குழந்தைகள் ஒரு டாக்டர் ஆகுவது, ஒரு கலெக்டர் ஆகுவதற்கு, ஒரு இன்ஜினியர் ஆகுவதற்கு அதற்கு உறுதியாக இருப்பது ஆசிரியர்கள் மட்டும்தான் முடியும். மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெண்கள் நாங்கள் மேலே ஏறுவதற்கு காரணம் என்னவென்றால் இதற்கு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் நாங்கள் இன்றைக்கு பெண்கள் இந்த நிலையில் வந்திருக்கின்றோம். 1995 சொத்தில் சம பங்கு என்ற திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார். இன்றைக்கு அதை விட மிக சிறந்ததாக இருப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மட்டும்தான் முடியும். இன்றைய பெண்கள் இல்லைனா எந்த ஒரு நிகழ்வும் இல்லை. அதற்கு காரணமே தளபதி அவர்கள் தான். இலவசமாக பஸ்ஸில் செல்வதற்கு பெண்கள் தான். இன்றைக்கு உள்நாட்டிலும் மிக சிறப்பாக இருப்பது பெண்கள். அதே போல மேயராக இருப்பதும் பெண்கள் தான். நகரமன்ற உறுப்பினராக இருப்பதும் பெண்கள் தான். இன்றைக்கு ஆண்களை விட சிறந்தது பெண்களாக முடியும் என்ற நிலை இன்றைக்கு வந்திருக்கின்றது. மிக பெருமைப்படுகின்றேன். ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒருவரை பெருமையேன். ஏன்னா உங்களால் மட்டும்தான் ஒரு சொத்து என்றாலே அது கல்வி, அது குழந்தைகளுக்கு கற்பிக்க தருவதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்க சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு அதாவது அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி பெண்கள் பள்ளிதான் சிறந்தது. பிரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சிறந்த கல்வி என்று நான் இன்றைக்கு தெரிந்து கொள்கிறேன். மீண்டும் ஒருவரை கல்வி தெரிந்து கொள்கிறேன். அதே போல எனக்கு பேச வாய்ப்பு